வணக்கம் நண்பர்களே, புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளியில் சனி பெயர்ச்சி பலன்களை காணப்போகிறோம். பாகம் ஒன்று, பாகம் இரண்டு, பாகம் மூன்று என்று மூன்று பாகங்களாக சனி பெயர்ச்சி பலன்களை நம்முடைய சேனலில் பதிவிட உள்ளோம். நம்முடைய சேனலில் மூன்று பாகங்களையும் சனி பெயர்ச்சி பலன்களை காண வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. 2023 வருடம் ஜனவரி மாதம் 17 தேதி சுபகிருது வருடம் தை மாதம் 3 தேதி மாலை 6:04 சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு சனி பகவான் முழுவதுமாக பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சி மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அதாவது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுவது 2.5 காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். ஒரு சில ஆண்டுகளில் 3 வருடங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசிக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால், அதாவது சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது அவர் கெட்ட ஸ்தானங்களுக்கே பெயர்ச்சியானாலும் அந்த ராசிக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் சனியினுடைய நண்பர்களான சுக்கர புத்தி சுக்கர திசை, புதன் புத்தி புதன் திசை, ராகு திசை ராகு புத்தி நடந்தால், சனியினுடைய நண்பர்களுடைய திசா புத்திகள் நடந்தால் ஒரு யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதேபோல் எதிர் அணியைச் சேர்ந்த குரு திசை சூரிய சந்திர செவ்வாய் திசைகளோ புத்திகளோ நடக்கும் பட்சத்தில் அதிக பாதிப்புகள் அதிக கஷ்டங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். சனி பகவான் எதிர் அணி கிரகங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 5 காலமாக விரயச்சனியும் ஜென்மசனியும் நடந்து கொண்டிருக்க இருக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை இந்த 5 காலமாக கற்றுத்தந்திருப்பார். இளைஞர்களுக்கு வேலை தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் சென்று நிறைய, அதாவது தெரியாத நபர்களிடம் பழகி தன்னுடைய வேலை தொழிலை கற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது வேலையும் தொழிலிலும் கஷ்டப்பட்டு அனுபவிக்கும் சூழ்நிலையை சனி பகவான் கடந்த 5 காலமாக கொடுத்திருப்பார். விவசாய நிலம் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாய நிலத்தின் மூலமாக வெள்ளாமை சரியாக வந்திருக்காது, நிறைய விரயங்களை இந்த 5 காலமாக பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரியே தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய தடைகள், ஒரு சரியான வருமானம் வந்திருக்காது. வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிரந்தரமான வேலை இந்த 5 காலமாக இருக்காது. அதாவது ஒரு வேலை கிடைத்தால் அந்த வேலை வந்து 10 8 நாள்லேயோ விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த 5 காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். இந்த 5 காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு 50% அன்பர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அதாவது குடும்பஸ்தனாக தன்னுடைய தாய் தந்தையர்களிடம் சண்டை கட்டியோ தனி குடித்தனம் சென்று தானே தன்னுடைய சொந்த காலில் நின்று வாழ்கிறேன் என்று நீங்கள் வேலை தொழிலை நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் கடந்த 5 காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டார். சனி பகவான் குடும்பஸ்தானமான 2 வீட்டில் இந்த 2023 வருடம் பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்? அதாவது இந்த 5 காலமாக கொடுத்த அனுபவங்களை விட குடும்பஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு புதிய மாற்றமாக இருக்கப் போகிறது. ஜென்ம சனி என்பது தான் மட்டும் கண்ணீர் விட்டு அழும் சூழ்நிலை ஏற்படுத்துவார். அதாவது தன்னுடைய குடும்ப நபர்களிடம் சில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மூலமாக தான் மட்டும் தன்னுடைய மனதை போட்டு வருத்தி தான் மட்டும் கண்ணீர் விட்டு தனி மூலையில் உட்காந்து அழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் குடும்ப நபர்களும் சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை குடும்பச்சனி என்பது ஏற்படுத்திவிடும். அதாவது கடந்த 5 காலங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில பிரச்சனைகளை மகர ராசி என்பர்கள் சந்தித்திருப்பீர்கள். இதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அதாவது நிறைய பிரச்சனைகள், ஒன்று வந்து தீர்ந்தால் மற்றொன்று உங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய காட்டு பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, தடத்து பிரச்சனை என்று நிறைய பிரச்சனைகள், நிறைய வில்லங்கம் வழக்குகள் எல்லாம் கடந்த 5 காலங்களில் மகர ராசி என்பர்கள் சந்தித்திருப்பீர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது.
மகர ராசி அன்பர்களுக்கு முதல் சுற்று நடக்கக்கூடிய விளக்கம், இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடிய விளக்கம், மூன்றாவது ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடிய விளக்கம். யாருக்கு அதிக பாதிப்புகள் என்றால், அதாவது எதிர் அணியைச் சேர்ந்த குருவினுடைய திசை நடக்கக்கூடியவர்களுக்குத்தான். மகர ராசிக்கு குரு திசை தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தன்னுடைய சொந்த பந்த உறவுகளிடம் ஒரு அசிங்கம் அகுமானம், அவர்களிடம் சண்டை கட்டி கொண்டு அவர்கள் தங்களை வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரே திசை குரு திசை மட்டும்தான். இந்த குரு திசையை கடக்கக்கூடிய இந்த 16 ஆண்டுகால குரு திசையில் கடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை சந்தித்திருப்பார்கள். இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு திசையை கடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அதிக பாதிப்புகள், அதிக அசிங்கம் அகுமானங்கள் நீங்கள் வந்து கடந்தே தான் தீர வேண்டும். இது வந்து இயற்கையினுடைய விதி. சனி பகவான் வந்து தன்னுடைய அணியைச் சேர்ந்த, அதாவது சுக்கராச்சாரியாரனுடைய அணியைச் சேர்ந்த புதன் புத்தி புதன் திசை, ராகு புத்தி ராகு திசை, சனி புத்தி சனி திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார். எதிரணியைச் சேர்ந்த சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் செவ்வாய் திசைகள் குரு திசைகள் நடக்கும் பட்சத்தில் அதிக பாதிப்புகள் கண்டிப்பாக சனி பகவான் மாபெரும் மாற்றத்தை கொடுப்பார். அப்படி இருக்கும்பொழுது மகர ராசிக்கு எதிரணியைச் சேர்ந்த குருவினுடைய திசை நடக்கும் பொழுது இந்த 16 ஆண்டு காலத்தில் ஏழரை நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்களுக்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடியதே இந்த குரு திசையில் ஏழரை நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்கள்தான். குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தனியாக பாதச்சனியாக பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு திசையோ குரு புத்தியோ கடக்கும் பட்சத்தில் ஒரு பாதிப்புகள், அதாவது நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய உற்றார் உறவினர்களிடம் பகைக்கும் சூழ்நிலை, அதாவது வழியை வந்து சண்டை கட்டி அவர்களே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இந்த குரு திசை நடக்கும் பொழுது தான் ஏற்படும். அதுவும் பாதச்சனியாக குடும்பச்சனியாக நடக்கும் பொழுது தன்னுடைய சொந்த பந்தங்கள் முக்கியமாக மாமா மச்சான் எதிரியாகக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு மாமா மச்சான் என்றாலே பிடிக்காது. இவர்கள் வந்து இளம் வயதில் குழந்தை பருவம் ஒரு 5 வயது 6 வயதிலிருந்து மாமா மச்சானை வெறுக்கும் சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு. அதேபோல் குரு திசை நடக்கக்கூடிய இந்த ஏழரை நாட்டு சனி வந்துவிட்டதால் குரு திசையை கடக்கக்கூடியவர்களுக்குத்தான் அதிக பாதிப்புகள், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய தொழிலில் அதிக ஏமாற்றங்கள், அதாவது நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடியது, 3ஆம் தரப்பட்ட நபர்களிடம் ஏமாறுவது, தன்னுடைய பணத்தையோ பொருளையோ புதிய தொழில் தொடங்குகிறேன் இந்த மாதிரியான வேலை இருக்கின்றது இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியது, நிறைய உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கக்கூடியது இந்த குரு திசை மட்டும்தான். சனி திசை புதன் திசை ராகு திசையை கடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரம் 4 பாதமும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும், அதாவது 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது மகர ராசி. மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் அதிக பாதிப்புகளும் அதிக கஷ்டத்தையும் கொடுத்தே தீர்வார். ஏனென்றால் கர்மக்காரகன் சனி பகவான், தன்னுடைய பூர்வ ஜென்ம முன்ஜென்ம கர்ம பலன்களை அனுபவிக்கத்தான் ஏழரை நாட்டு சனியில் அதிக கஷ்டங்களை கொடுக்கிறார். உங்களுடைய கர்ம பலன்கள் என்னவோ அதன்படி ஏழரை நாட்டு சனி குடும்பச்சனியினுடைய பாதச்சனியினுடைய பாதிப்புகள் இன்னொரு 2.5 ஆண்டு காலத்திற்கு மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது. கர்ம பலன்கள் நல்லபடியாக நன்றாக இருந்தால், அதாவது உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து கர்ம பலன்கள் என்பது இருக்காது. தாய் தந்தையருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து மகர ராசி அன்பர்கள், அதாவது தாய் தந்தையரை முழுவதுமாக அவர்களுக்கு அன்பு பாசம் அவர்களை மதிக்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பூர்வீக முன்னோர்கள் மூலமாக பித்திருக்கள் மூலமாக சாபதோஷங்கள் தொடர்ந்து கொண்டே வரும். ஏனென்றால் சூரியனுடைய நட்சத்திரம் இதில் இருக்கும் பொழுது கர்ம தோஷங்களை அனுபவிக்க மகர ராசி அன்பர்கள் கடமைப்பட்டவர்கள். உங்களுடைய கர்ம பலன்கள் மூலமாக குரு திசையை கடந்தவர்களுக்கு
ஏழரை நாட்டச்சனி, குடும்பச்சனி, பாதச்சனி உங்களுக்கு அதிக கஷ்ட பாதிப்புகளை இந்த 2.5 ஆண்டு காலம் தராது. சில மாற்றங்களை கொடுக்கப் போகிறார், நல்ல அனுபவங்களை கொடுக்கப் போகிறார். உங்களுக்கு யார் உதவக்கூடியவர், யார் உங்களை வெறுக்கக்கூடியவர், உங்களுக்கு யார் எதிரி, நல்லவர் கெட்டவர் யார் என்று நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை, ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த குடும்பச்சனி என்பது மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது. குடும்பம், வேலை, தொழிலை பற்றி 2வது பாகத்தில் விரிவாக தெளிவாக காண்போம். இந்த காணொளியில் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நிறையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய சேனலில் 2வது பாகம், 3வது பாகம் சனி பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.